நாங்கள் எந்த ஒரு செயற்கையுமே இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு 20 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். மெயினான தொழிலே இதுதாங்க. செவி வழியாக தான் நான் இதை கற்றுக்கிட்டேங்க எங்கள் முன்னோர்கள்ட்டிருந்து. இது வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இதுக்குமே இது இல்லாமல் அவங்க எந்த ஒரு சீரும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்கள மென்ஷன் பண்ணி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். மார்கழி மாதம்தான் இந்த தோல் வாங்கிட்டு வந்து நல்லா இழைச்சிங்க, கம்பியில் ஏற்றி அதை கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் பனியில் போட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நொச்சி பிச்சு வளைச்சி அதை எங்களுக்கு தகுந்த மாதிரி அதை சீவி எங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. அந்த தோலில் வச்சு இழுத்து இது பண்ணிங்க. அதே மாதிரி அடிக்கிறதுக்கு ஆவராங்கோல் அந்த கோல் வளைச்சி போட்டுங்க. அடிக்கிறதுக்கும் இழுக்கிறதுக்கும் குச்சிகள் இது பண்ணி எல்லாமே இயற்கை சார்ந்தே தான் இருக்குமே தவிர எந்த ஒரு செயற்கையும் இதில் இல்லை. இதில் மெயினாக செயற்கைன்னு பார்த்திங்கன்னா அந்த இரும்பு மட்டும்தான் செயற்கை, மற்றது எல்லாமே இயற்கையினோட இதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோங்க. ஹலோ, இது வந்து இதாங்க உரிமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கம்பளி கயிறுங்க, மனுஷ தலைமுடியிலேருந்து தயாரிக்கிறதுங்க. பழனியில் போய் விலைக்கு எடுத்துகிட்டு வந்து கிலோ ஒரு 2500-3000 ரூபா கணக்கில் எடுத்துகிட்டு வந்துங்க. அதை உட்காந்து நல்லா பின்னி எங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதை போட்டுக்கிறோங்க. இது ஃபுல்லாகவே கம்பளி கயிறு தாங்க. நூல் கயிறு வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற நூல் கயிறு தானுங்க. இதுக்குன்னு தனியாக நாங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் இந்த கட்டடத்து வேலைக்குன்னா கொஞ்சம் இதாக இருக்குங்க, இது கொஞ்சம் நல்லா தரமாக கொடுப்பாங்க. இது அது மாதிரி இதில் முடியலை பின்னுறது தாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தாள கம்பிங்க. இது வந்து நாங்கள் மதுரையில் போய் இந்த சலங்கை வாங்குகிற இதுகளில் வந்து நான் இதை வாங்கிட்டு வந்து இதுக்கு போட்டிருக்கோங்க. இரும்பு கம்பி. இது பார்த்திங்கன்னா தோல் ஒரு 6 மாதம் குட்டியே கறிக்கடையில் அவங்க உரிச்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை கொண்டு வந்து ஆணி அடித்து நல்லா ஒரு 2-3 மாதம் காய வச்சுங்க. அதுக்கப்புறம் மேல் இருக்கிற முடி எடுத்து முடி இருக்கிற பாகம்தான் நாங்கள் போடுவோங்க. உள்ளே இருக்கிற பாகம் உள்ளே போயிருங்க. இந்த சைடு அதே மாதிரி தாங்க, ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் தோல் போடுங்க. இந்த இதுதான் ஊனாங்குடி பாலுங்கிறது. இந்த பால் கமாக நம்ம இந்த வயல்வெளிகளில் நிறைய இருக்குங்க. வயல்வெளினா ஆமாங்க, எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பெரிய மரத்தில் கொடி மாதிரி படர்ந்துருக்கு. அந்த இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒடிச்சா பால் அதை வெட்டி கொண்டு வந்து காய வச்சா தான் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆகுங்க. அப்புறம் நாங்கள் குச்சியில் தேய்த்தாய் அது ஏகமாகவே ஃபுல்லாகவே இதாகிக்குங்க. இது வந்து உங்களுக்கு நொச்சி குச்சிங்க. இந்த குச்சி வந்து நம்ம காடுகளில் நிறையா பக்கம் இருக்குங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளைச்சி போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திக்னஸ் இருக்குங்க. இந்த காடுங்களா இல்லை மலங்காட்டில்? இல்லைங்க, நம்ம ஆமாங்க, மலங்க எடுத்துகிட்டு வந்துங்க. நல்லா ஒரு 5-5 திக்னஸ் இருக்குங்க. அதை வந்து நாங்கள் எங்களுக்கு சாதகமாக நல்லா கண்ணாடி இந்த எம்எர் ஷீட் இதெல்லாம் போட்டு நல்லா கொடுவாளில் செதுக்கிங்க. எங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துங்க. எங்கள் இழுவைக்கு தகுந்த மாதிரி இதை இந்த மாதிரி எங்கள் சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குச்சி இதை ரெடி பண்ணிக்குவோங்க. இந்த குச்சி வந்து உங்களுக்கு ஆவராங்குச்சின்னு சொல்லி சொல்லுவோங்க. கொடுவா புருஷன் குச்சி வேற குச்சி, இது வேற குச்சி. இது கொடுவா புருஷன் குச்சி, ஆவராங்குச்சி, கொடுவா புருஷன் குச்சின்னு இந்த மாதிரி நிறையா குச்சி இருக்குங்க. ஆவராங்குச்சி வந்து நல்லா பச்சையிலையாக வளைச்சுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மஞ்சப்பூ மாதிரி இருக்குங்க அந்த ஆவராங்கு குச்சிங்க. அதில் அந்த குச்சியை வெட்டிட்டு வந்து நல்லா வளைச்சி கட்டி போட்டுருவோங்க. இது அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு கட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா காஞ்ச முன்னாடி இது பண்ணா தான் இந்த வளவும் இதுவும் அப்படியே இருக்கும். பச்சையில் உங்களுக்கு இது பண்ணோம்னா சீக்கிரம் நிமிந்துக்குங்க. சரிங்களா, அப்படி எங்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிட்டுங்க. இது நாங்களே கையில் போடுற பின்னல். இந்த நூல்கன் வந்து கையில் போடுற பின்னலுங்க. இது நாங்களே பின்னிட்டோம்னா எங்கள் கையில் வந்து வழுக்காமல் இருக்கிறக்கோசரம் நாங்கள் இது பண்ணிட்டுருக்குறோங்க. இதுக்கு எல்லாமே தாயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உரிமை தான். இது என்ன கட்டை? இது வந்து வேங்க கட்டைங்க. கிட்டத்தட்ட எனக்கு நான் எடுத்து 20 வருஷம் ஆச்சுங்க. சொந்தமாக வாங்கி நானே கடைஞ்சி வச்சுருக்கேங்க. நான் இதை வந்து நல்ல
கோயில் விசேஷங்க மிஷினரியில் கொடுத்தா மிஷினில் தான் மிஷினில் தான் இப்போ வந்து எல்லாமே மிஷின் தானே கடையிறாங்க. பழைய ஆளுகள்லாம் அந்த கடைஞ்சி கொடுத்த ஆளுகள்லாம் கிடையாது. எங்கள் அப்பா ஆமாம் எங்கள் அப்பாவது ஒன்று இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எங்கள் அப்பானே எங்கள் தாத்தாவோட தாத்தாவோடு கிட்டத்தட்ட இந்த கொடுங்கத்துக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கி கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட 140 வருஷமாக அப்படியே வச்சுருக்குங்க. பெரியவர்கள் ஒரு உதாரணமாக ஓகே அந்த பெரியவங்க வந்து அந்த அந்த கொடியோட பால் மட்டும்தான் உங்களுக்கு எப்போ வச்சாலும் மழை வெயில் பனிக்காலம் எந்த காலத்தில் வச்சாலும் உங்களுக்கு அப்படியே இருக்க காரணத்துக்கு தான் அந்த சூட்டை கொடுக்கும். அந்த இது வந்து காயவும் செய்யாதுங்க. காஞ்சாலும் உங்களுக்கு நம்ம குச்சி வச்சு இழுக்கிறப்ப ஆரம்பத்தில் என்ன சவுண்டு கொடுத்தோ அது கடைசி வரைக்கும் அது கொடுத்துட்டே இருக்குங்க. வேற எந்த இது வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த இது வராது. இது ஆமாம் ஆனால் இந்த பால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டு சாணத்தை வந்து சாம்பல் பண்ணி அதை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த குச்சியில் பழக்கி அதுக்கப்புறம் தான் இந்த பால் வைப்போம். அப்போ வச்சோம்னா உங்களுக்கு தோல்லையே இருந்துட்டு இருக்குவங்க. நம்ம சப்போஸ் முதல்ல சப்போஸ் அவர் அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நம்பி எடுத்துகிட்டு போகலாம் போனதே நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த பசங்க எடுக்கும் கையில் வச்சுருப்போங்க. மேக்ஸிமம் வந்து இப்போதான் இப்போதான் கையில் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் அப்பா இருக்கிற காலத்துல எல்லாம் போய் வெட்டிட்டு வந்து வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் அது கம்பல்சரி இருந்துட்டே இருக்கு. ஆமாம் அது இது வந்து இந்த கை கை மடிச்சிருக்காங்க பேப்பர்லயோ எதுலயோ தோல்ல வச்சுக்கோங்க. தோல்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுன்னா அது வந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா சவுண்ட் வந்து இன்னும் எஃபெக்ட் வந்து எச் ஆகிட்டே இருக்கு. அதுக்குதான் தோல்ல வச்சு இது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இந்த சவுண்டு கேட்கும். நல்ல முறையா இருந்துச்சுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். இந்த சவுண்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். இது எந்தெந்த கோயில் திருவிழாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க? கோயில் திருவிழாக்கு கோயில் திருவிழாங்க. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற திருமணங்கள் காதுகுத்து அப்புறம் பெண் பூப்படைதல் இந்த மாதிரி விஷயத்துகளுக்கெல்லாம் கொண்டு வாங்க. பெண் பூப்படைதலும் மற்ற ஒருத்தர் இறந்துட்டு நம்ம சமுதாயத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நம்ம சீருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இது இருக்கு. இது இன்னொரு இது இருக்குங்க. அது வந்து கும்லா மரம் அப்படின்னு சொல்லி இந்த கும்லா மரங்க பலா மரம் இந்த மாதிரி மரங்களை வந்து அது கெட்ட இதுக்குன்னு சொல்லி அது தனியாக வச்சு அதை எடுத்துக்கோங்க. இது வந்து கோயில் கும்பாபிஷேகம் நோம்பி நம்ம தேவராட்டம் நம்ம சமுதாயத்துக்கு சம்மந்தமான எந்த ஒரு விசேஷத்துலையும் இதை எடுத்துகிட்டு போயிருக்குங்க. நம்ம சமுதாயத்தில் கெட்ட விசேஷங்கிறப்போ அந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். Thank you.
படித்து பழகி அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னு போயிட்டோம்னா மேக்ஸிமம் மது மட்டன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நாங்கள் தொடமாட்டோங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தவங்க கூட நாங்கள் பண்ணிக்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் தொடமாட்டோங்க. அந்த கோயில் சம்மந்தமான ஜோலிகளுக்கு மேக்ஸிமம் இது பண்ண மாட்டோமுங்க. உரிமையின் மேக்ஸிமம் கழுத்தில் போட்டாலே இந்த மது மட்டன் இந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்க மாட்டோங்க. அப்புறம் எங்கள் ஊர்களில் இந்த கோயில் நோம்பி சாட்டுவாங்க, அந்த சாட்டுக்கு வந்து எட்டு நாள் சாட்டுன்னு சொல்லி சாட்டுவாங்க. அந்த எட்டு நாளுமே நாங்கள் ரெண்டு நேரம் குளித்து நல்ல முறையாக மூணு நேரமும் அங்கே கோயிலில் போய் பூசி கடிச்சிட்டு போட்டு அங்கேயே தான் இருப்போங்க. அந்த நோம்பி முடிஞ்சு தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். அப்புறம் இந்த மார்கழி மாதம் தைப்பொங்கல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதுங்க. மார்கழி மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து 30 நாள் காலையில் சாயந்தரம் கோயில்களுக்கு அடிப்போங்க. ஒவ்வொரு கோயில்களில் அங்கே இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் அடிச்சுட்டு போட்டு சாயந்தரம் அந்த சலகிரதம் மறைக்கிறதுக்கு வந்து போய் எங்களோட இது பண்ணுவோங்க. அந்த 30 நாளுமே நாங்கள் மேக்ஸிமம் எந்த ஒரு இது கெட்ட இது இல்லாமல் தான் இருப்போங்க. அதனால் தை 1ஆம் தேதியிலேருந்து 3 நாள் தை மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே எங்களுக்கு இந்த உரிமைன்னு எடுத்து கழுத்தில் போட்டாச்சுன்னா அந்த மார்கழி மாதத்துலேருந்து தை 3ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு கெட்ட இதுகளையுமே இது பண்ண மாட்டோமுங்க. இது வந்து எங்களுக்கு பெரியோர்கள் இது பண்ணதுனால நாங்கள் அதை அப்படியே இப்போ வரைக்குமே கொண்டு போயிட்டுருக்குங்க.